ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ஜோதிடர் ஜெயக்குமார் பேசுகிறேன். இப்பொழுது ஜூன் மாதம் 2023 வருடத்தில் இந்த ஜூன் மாதத்தில் மகரம் ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அப்படிங்கிறத பார்ப்போம். அதற்கு முன்பாக இந்த கிரகங்களின் இருப்பிடம் பார்த்திங்கன்னா, மேஷ ராசியில் பார்த்திங்கன்னா குரு பகவான், ராகு பகவான் மற்றும் புதன் பகவான் இரண்டாம் இடம், அதாவது மேஷ ராசிக்கு இரண்டாம் இடம். ரிஷப ராசியில் பார்த்திங்கன்னா சூரிய பகவான். அதே போல் இந்த கடகம் ராசியில் பார்த்திங்கன்னா செவ்வாய் சுக்கிரன். துலாம் ராசியில் கேது. இந்த பக்கம் கும்ப ராசியில் பார்த்திங்கன்னா சனி பகவான். இதுதான். ஸோ இது மகரம் ராசிக்கு எவ்வித தாக்கங்களை கொடுக்குன்னு பார்த்திங்கன்னா, ஒன்றும் இல்லைங்க, ஜூன் 17 தேதி சனி பகவான் வக்ரகதி அடைகிறார். அதாவது கும்பராசியிலிருந்து மகர ராசி நோக்கி ஒவ்வொரு நட்சத்திர பாதமாக வருவார். அவர் நவம்பர் மாதம் வரைக்கும் அப்படி தான் இருக்குது. அது அப்போ தான் நிவர்த்தி அடைகிறாரு. புதன் பகவான் பார்த்திங்கன்னா ஒரு ஜூன் 8 தேதி ரிஷபத்தில் போய் சூரியனோட இணைந்து ஆதித்ய யோகம், அது புத ஆதித்ய யோகத்தை பெறுகிறார். அவர் வந்து ஜூன் 14 பிறகு அவர் வந்து மிதுனத்தை அடைகிறார். இப்போ என்னென்னா, செவ்வாய் வந்து நீசம் சுக்கிரன் அங்கே வந்து இருக்கார். மேஷராசிக்காரர்களுடைய அதிபதி செவ்வாய் வந்து நீசமாக இருக்கிறாரு. அது பார்த்திங்கன்னா வக்ரகதி அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா நேராக மகர ராசியை அது பார்த்துட்ருக்கு. ஸோ இது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, மனதில் வந்து எழுச்சி அலைகள் அதிகமாக இருக்குங்க. பணம் சம்பாதிக்கணும், சேர்த்தணும், இந்த காரியம் பண்ணணும், அந்த காரியம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எண்ண அலைகள் மகர ராசிக்காரர்களுக்கு ஓடிட்டுருக்கும். ஆனால் எவ்வளோ தான் கஷ்டப்பட்டு உழைச்சாலும் அந்த பணம் அப்படிங்கிறது, சேவிங்ஸு அப்படிங்கிறது எதுவுமே இல்லை. ஏதாவது ஒரு செலவு அப்பப்போ வந்துட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்புகள் தான் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு காரணம் குரு பகவான் 4 இடத்துல ராகுவோட இணைவில் இருக்கிறதுனால விரைய செலவு அப்படிங்கிறத விட கொஞ்சம் கொஞ்சம் அப்படி பிடிச்சி ஒரு நல்ல செலவாக பார்த்துக்கிறதுக்கு அமைப்பு நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். என்னென்னா, பணம் சேவிங்ஸ் அப்படிங்கிறது இல்லைன்னாலும் அத்தியாவசிய தேவைகளுக்கு பணம் அப்படிங்கிறது வந்துட்ருக்கும். ஸோ அந்த விஷயத்தில் பார்த்திங்கன்னா, நல்ல ஒரு ஆடை ஆபரண சேர்க்க, சந்தோஷமாக வெளியிடங்களுக்கு பயணம் போகுது, புனித யாத்திரைகள் போகிறது, ஒரு நல்ல நிகழ்ச்சியில் கலந்துக்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு நல்லாவே இருக்குங்க. அதே சமயம் 4 வீட்டில் வந்து குரு பகவான் இருக்கிறதுனால ட்ராவலில் போகும்போது வரும்போது உங்களுடைய உடமைகளை கருத்துமாக கவனமாக வச்சுங்க. என்ன பொருள் எடுத்துகிட்டு போகிறோம், எடுத்துகிட்டு வரோம் அப்படிங்கிறதுல நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே போல் ராகுவும் 4 இடத்துல இருக்கிறதுனால குடும்பத்துக்கு, அதாவது தாய் கல்வி வீடு அப்படிங்கிறது ஒன்றா, அம்மாவுக்கு ஆரோக்கியத்தில் கொஞ்சம் செலவு வரும். அதே மாதிரி குடும்பத்துக்கு ஒரு அதுக்காகவும் உங்களுக்கு கொஞ்சம் செலவு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய தாயின் ஆரோக்கியத்திற்கு நீங்கள் கொஞ்சம் பணம் செலவழிக்கிற மாதிரி அமைப்புகள் அவரவர் ஜாதகத்து அமைப்பின்படி தான் நடக்கும். இந்த கோச்சாரங்கிறது 4 இடத்துல ராகு இருந்தால் அந்த மாதிரி ஒரு செலவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதே சமயம் மகர ராசிக்காரர்கள் இந்த மாதத்தில் ஃப்யூச்சரை நினச்சி அதிகமாக பயப்படுது. என்னடா 7.5 சனியே வந்து இப்போ போட்டு எடுக்குது, இப்போ பாதச்சனி வந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்க. அந்த 7.5 சனி பாதிப்பு கொஞ்சம் கூட குறையலை. 5 வருஷமாக நான் பட்ட கஷ்டத்தோட இப்போ கொஞ்சம் அதிகமாக போயிட்டுருக்குது அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் வந்துக்கிட்டு இருக்கும். ஸோ அப்போ வந்து நீங்கள் உங்களுடைய தசா புத்தி எப்படி போகுது அப்படின்னு பார்த்துங்க. அதே சமயம் ஆன்மீகமான திருத்தலங்களுக்கெல்லாம் போயிட்டு வாங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் வந்து பணம் சேர்த்துறது, சம்பாதிக்கிறது எல்லாமே ஒரு கடினமான சூழ்நிலை அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, அத்தியாவசிய தேவைகளுக்கு ஏற்ப அந்த பணம் பொருள் எல்லாமே வந்து சேரும் அப்படின்னு சொன்னாங்க. அதேமாதிரி ராகு 4 இடத்துல இருக்கிறது சிலருக்கு பார்த்தீங்கன்னா அஜீரண கோளாறு, வயிறு சம்மந்தமான சில பிரச்சனைகள் இதெல்லாமே இருக்குது. அது 10 வீட்டில் பார்த்தீங்கன்னா கேது இருக்கிறாரு. இது கேது வந்து 10 இடத்துல இருக்கிற புனித ஒரு ட்ராவல் போகிறோம், அந்த கோயில் குளங்களுக்கெல்லாம் அடிக்கடி போயிட்டு வர்றது. அதே மாதிரி இந்த மதம் சம்பந்தமாக, அந்த ரிலிஜன் சம்பந்தமான சில இதிலெல்லாம் கலந்துக்கிறது, இந்த மாதிரி ஒரு அமைப்புலாம் இருக்குது. அதே சமயம் உங்களை 4 வீட்டின் அதிபதி செவ்வாய் நீசம் இல்லையா, ஸோ நீசத்தோடு மகர ராசியை பார்க்குறாரு. மகர ராசி அதிபதி பார்த்திங்கன்னா 17 தேதிக்கு பிறகு வக்ரம் அடைகிறாரு, சரிங்களா. இதனால் பார்த்தீங்கன்னா மிக மிக கவனம் அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தில் உள்ள உறுப்பினர், முக்கியமாக தாயினுடைய உடல் ஆரோக்கியம் இதில்லைனா கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் அப்படிங்கிறது, கொஞ்சம் குடும்பத்துக்கு ஒரு செலவு அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னு சொல்லாங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு பொதுவான ஒரு ஜென்ரல் பிடிஷன் நம்ம சொன்னாலும், உங்களுடைய சுயஜாதத்தில் இருக்க கோள்களின் நிலைகள், தசாபத்திகள் இதெல்லாம் வச்சு தான் 100% பிடிஷன் சொல்லலாம். இதற்காக எங்கிட்ட ஒரு கன்சல்டேஷன் இந்த மந்த் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்க ஆவல் இருந்தால் ஸ்க்ரீனில் இருக்கிற என்னோடய வாட்ஸ்அப் எனக்கு காண்டாக்ட் பண்ணி மெசேஜ் பண்ணுங்கள். அதற்குரிய கட்டணங்கள் செலுத்தி பார்த்துக்கலாம் நீங்கள் விரும்பினால், சரிங்களா. ஓகே, பாய்.